அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் முக்கியமான லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், இதில் ஹைலைட்டட் அதாவது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். நம்ம அக்டோபர் மந்தில் ஒரு 18 லெசன் சார் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொரு வீடியோ பதிவுகளாக பார்த்துட்டு அதற்குரிய லைவ் டெஸ்ட்டு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், இதெல்லாம் ஒன்றொன்னா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த 43 லெசன் நல்லா முடிச்சுட்டு நீங்கள் ரிமைனிங் லோயர் ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். இந்த லெசனை வந்து இந்த வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசன் ஒரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகிறதுக்கு இந்த ஒரு உரி வினாக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் இதை பார்த்துட்டு நம்ம அப்படியே புரிஞ்சுக்கிட்டுங்கிறத விட ஒரு தடவை அந்த லெசன் படிச்சுட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதவாகனரின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதிகள் யாவை? சாதவாகனரின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகம், மகாராஷ்டிரம் போன்றவையெல்லாம் தான் வந்து சாதவாகனரின் ஆட்சி பகுதியாக இருந்த பகுதிகளாகும். அசோகர் கல்வெட்டு எந்த நூற்றாண்டை சார்ந்தது? அசோகர் காலத்து கல்வெட்டு பார்த்தீங்கன்னா 3 நூற்றாண்டை சார்ந்தது. கட்டிட இடிபாட்டு தடயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? கட்டிட இடிபாட்டு தடயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் போன்ற இடங்களில் கட்டிட இடிபாட்டு தடயங்கள் காணப்பட்டன. ஸ்தூபி என்றால் என்ன? இது வந்து கேட்கப்பட்ட கேள்விதான். புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது, அதற்கு பெயர் தான் ஸ்தூபி என்று அழைக்கப்பட்டது. புதைமேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபி என்று அழைக்கப்பட்டது. தமிழின் பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு எவை? தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பு, தொல்காப்பியம், 8 தொகை 10 பாட்டு. இந்த 8 தொகை 10 பாட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சங்க இலக்கியம் அப்படின்னு அழைப்போம். யாருடைய கல்வெட்டுக்கள் தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குகிறது? தென்னிந்தியாவில் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்கும் கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டு தான் அதற்கு சரியான விடை. 8 தொகை நூல்கள் என்னென்ன? நற்றிணை, குறுந்தகை, 500, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதனை இயற்றியவர்கள், தொகுத்தவர், தொகுப்பித்தவர், வரிகள், அதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இது. இது நம்ம தமிழ் படிக்கிறப்ப இதெல்லாம் நல்லா பார்த்துருப்போம். 8 தொகை நூல்கள் என்னென்னங்கிறத பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி 10 பாட்டு நூல்கள், அந்த 10 பாட்டு நூல்கள் எதது? திருமுருகாற்றுப்படையை இயற்றியவர், புறநானூற்றுப்படை, சிறுவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடுகடாம், இந்த 10 நூல்களையும் அந்த ஆசிரியர் யாரை சிறப்பித்து பாடுறாங்கிற கேள்விகளும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள். அப்போ 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். சங்ககால மிக முக்கிய பெண்பார் புலவர்கள் யாரு? பெண்பார் புலவர்களும் சங்க காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெளியார், ஒக்கூர் மாசாத்தியார், பாரி மகளிர் ஆகியோர் மிக முக்கிய பெண்பார் புலவர்களாக சங்க காலத்தில் விளங்கினர். சாதவாகனர் எந்த பகுதிகளை ஆண்டனர்? சாதவாகனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த சில பகுதிகளை ஆண்டவர்கள் சாதவாகனர்கள் ஆவார்கள். சாதவாகனர்களின் தலைநகர் எது? இது மகாராஷ்டிராவில் உள்ள பைத்தன் அப்படிங்கிறது தான் சாதவாகனர்களின் தலைநகராக விளங்கியது. சாதவாகன அரசர்களில் சிறந்தவர் யார்? கௌதம புத்திர சதர்கனி, அவர் தான் சாதவாகன அரசர்களிலே மிகச்சிறந்தவராக விளங்கினார். சாக அரசர் நாகபாணாவை கொன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்திர சதர்கனி தான் சாக அரசர் நாகபாணாவை கொன்றவர் ஆவார். நாசிக் கல்வெட்டு யாருடையது? நாசிக் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம பாலஸ்ரீ, கௌதம புத்திர சதர்கனி தாயார் தான் கௌதம பாலஸ்ரீ. அவங்க கௌதம பாலஸ்ரீயோட கல்வெட்டு தான் நாசிக் கல்வெட்டு ஆகும். கௌதம புத்திர சதர்கனிக்கு பின் வந்த சாதவாகன அரசர் யார்? வசிஷ்ட புத்திர புலுமாவி, அவர் தான் வந்து கௌதம புத்திர சதர்கனிக்கு பின் வந்த சாதவாகன அரசர். சாதன வாகன நாட்டின் எல்லைகளை விரிவடை செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசிஷ்ட புத்திர புலுமாவி அரசர் தான் சாதவாகன நாட்டின் எல்லைகளை விரிவடைய செய்தவர் ஆவார். சாதவாகன அரசர்களில் வெளிநாட்டு வாணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் உள்ள நாணயங்களை வெளியிட்டவர் யார்?
யக்னஸ்ரீ அப்படிங்கிற சாதவாகன அரசர் தான் வெளிநாட்டு வாணிகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் கப்பலின் வடிவம் உள்ள நாணயங்களை வெளியிட்டார் யக்னஸ்ரீ. எந்த சாதவாகன அரசர் காதா சப்த சதி என்ற நூலை இயற்றினார்? காலா அப்படிங்கிற சாதவாகன அரசர் தான் காதா சப்த சதி என்ற நூலை இயற்றியவராவார். எந்த நூற்றாண்டில் சாதவாகன அரசு வீழ்ச்சியடைந்தது? அதாவது பொது ஆண்டிற்கு 3ஆம் நூற்றாண்டில் வந்து சாதவாகன அரசு வீழ்ச்சியை கண்டது. சாதவாகனர் காலத்தில் நிலமானியம் யாருக்கு வழங்கப்பட்டது? அவங்க காலத்தில் நிலமானியத்தை ஒவ்வொரு பேரரசை போல வழங்கினர். பிராமணர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு சாதவாகனர் காலத்தில் வந்து நிலமானியம் வழங்கப்பட்டது. பௌத்த துறவிகளுக்கு நில வரி விலக்கு அளிக்கப்பட்டதை கூறும் கல்வெட்டு எது? பௌத்த துறவிகளுக்கு நிலவரிக்கு வந்து நிலவரி வந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அதை கூறும் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா நனிக்காட் கல்வெட்டு தான் அதை கூறும் கல்வெட்டாகும். சங்ககாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முதல் 3 நூற்றாண்டுகள் தொடக்க வரலாற்று காலம்னு இதை சொல்லலாம். அதுதான் வந்து சங்க காலத்தினுடைய காலம். மூவேந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர். சோழர்களின் ஆட்சி மையமாக இருந்த பகுதி எது? காவிரியின் கழிமுக பகுதி. அவங்க தலைநகராக உறையூர் விளங்கியது. சோழர்களின் ஆட்சி மையமாக இருந்த பகுதி காவிரியின் கழிமுக பகுதி, தலைநகர் வந்து உறையூராக விளங்கியது. சோழர்களின் மாற்று வாழ்விடமாக திகழ்ந்தது எது? அவங்க வந்து புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம், புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் என அழைக்கப்படும் அந்த புகாரில் தான் வந்து சோழர்களோட மாற்று வாழ்விடமாக திகழ்ந்த இடமாகும். சோழர்களின் சின்னம் புலி. சங்ககால சோழர்களில் சிறந்தவராக கருதப்படுபவர் பார்த்தீங்கன்னா கரிகாலன். இவருடைய தந்தை தான் பார்த்தீங்கன்னா இளஞ்சே சென்னி, அவருடைய மகன் தான் கரிகாலன் ஆவார். கரிகாலன் ஆட்சியை பற்றி சிறப்பிக்கும் நூல் எது? பட்டினப்பாளை. கடியலூர் உருத்திரங்கண்ணினர் தான் கரிகாலனின் ஆட்சியை பற்றி சிறப்பித்து கூறியுள்ளார். கரிகாலனுடைய சிறந்த போர் வெற்றி எது? வெண்ணி போர்க்கள வெற்றி. வெண்ணி போர்க்கள வெற்றி தான் கரிகாலனுடைய சிறந்த போர்க்கள வெற்றியாகும். இராஜசூய யாகத்தை நடத்திய அரசன் யார்? பெரு நற்கல்லிங்கிறவர் தான் இராஜசூய யாகத்தை நடத்திய அரசனாவார். சேரர்களின் தலைநகர் வஞ்சி. இன்றைய கரூர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்டது. கேரள திருவஞ்சை களம் என்றும் ஒரு சாரர், சேரர்னாவே நம்ம கேரள நாவம் வரும், தலைநகர் வஞ்சின்னு வந்து இன்றைய கரூராக இருந்தது. கேரள திருவஞ்சை களம் அப்படிங்கிறது ஒரு சாரர்களின் கூற்றாக உள்ளது. சேரர் ஆண்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா மத்திய வடக்கு கேரள பகுதி, தமிழ்நாட்டின் கொங்கு பகுதிகள்லாம் சேரர்கள் ஆண்ட பகுதிகளாகும். சேரர்களின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முசிறி மற்றும் தொண்டி. இது வந்து சேரர்களின் துறைமுகமாக விளங்கியது. 10 எத்தனை சேர அரசர்களை பற்றி பேசுகிறது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. 8 சேரர்களை சேர அரசர்களை பற்றி பேசும் நூல் தான் 10 ஆகும். எந்த கல்வெட்டு சேர அரசர்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? எந்த கல்வெட்டுலன்னு பார்த்தீங்கன்னா புகழூர் கல்வெட்டு. இது கரூர் அடுத்துள்ள புகழூரில் உள்ள புகழூர் கல்வெட்டு தான் சேர அரசர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டாகும். எந்த சேர அரசர் தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார்? சேரல் இரும்புரை தான் தன்னுடைய பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசராவார். கடற்கொள்ளையர்களை வென்ற சேர அரசன் யார்? சேரன் செங்குட்டுவன் தான் கடற்கொள்ளையர்களை வென்ற சேர அரசனாவார். சேரர்களின் சின்னம் எது? வில் அம்பு தான் சேரர்களின் சின்னமாக விளங்கியது. பாண்டியர்களின் துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்கை துறைமுகம் பாண்டியர்களின் துறைமுகமாக விளங்கியது. பாண்டியர்கள் ஆண்ட பகுதி பார்த்தீங்கன்னா மதுரையாகும். பாண்டியர்களோட சின்னம் பார்த்தீங்கன்னா மீன் சின்னத்தை பெற்றிருந்தனர் பாண்டியர்கள். பாண்டியர்கள் கேரளத்தின் மீது போர் தடுத்து எந்த துறைமுகத்தை கைப்பற்றினர்? நெல்கிண்டா துறைமுகம். இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. பாண்டியர்கள் வந்து கேரளத்தின் மீது போர் தொடுத்து எந்த துறைமுகத்தை கைப்பற்றினர்னு பார்த்தீங்கன்னா நெல்கிண்டா துறைமுகத்தை கைப்பற்றினர். மாங்குளம் கல்வெட்டு எந்த பாண்டிய மன்னனை பற்றி பேசுகிறது? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. நெடுஞ்சிலையனை பற்றி பேசும் கல்வெட்டு தான் மாங்குளம் கல்வெட்டாகும். பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கிய பாண்டிய மன்னன் யார்? முதுகுடுமி பெருவழுதி. அவர் தான் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கிய பாண்டிய மன்னன் ஆவார். இதுக்கெல்லாம் வந்து சாட்சி பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு. இது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நாணயங்களையும் வெளியிட்டார். முதுகுடுமி பெருவழுதி. யார் தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று புகழப்படுகிறார்? தென்பகுதி பரதவர்களின் தலைவன் என்று புகழப்படுபவர் நெடுஞ்செழியன் ஆவார். இப்போ நம்ம 5 தினைகள் தெரியும்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இசைக்கருவி என்ன தொழில், அவங்க பெயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் குறிஞ்சின்னா பார்த்திங்கன்னா மலையும் மலை சார்ந்த பகுதி, இங்கு வேட்டையாடுதலும் உணவு சேகரத்திலும் வழக்கமாக இருந்தது. முல்லை காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, இங்கு வந்து பார்த்திங்கன்னா கால்நடை மேய்ப்பது அத்துடன் மாற்றிட வேளாண்மை செய்வதும் தொழிலாக இருந்தது. மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்தின் மூலம் கலப்பைகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்வது தொழிலாக இருந்தது. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம், இங்கு பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல் உப்பு உற்பத்தியுமே முக்கிய தொழிலாக இருந்தது. பாலை மணலும் மணல் சார்ந்த வறண்ட நிலப்பகுதி தான் பாலை என பெயர் பெற்றது. இங்கு வேளாண்மையெல்லாம் செய்ய முடியாது, அதனால் மக்கள் வந்து கால்நடை திருட்டையும் கொள்ளை அடிப்பதையும் தொழிலாக கொண்டனர் பாலை நில மக்கள். தமிழ் அரசமைப்பு எவ்வாறு இருந்தது? பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கிளார் வேளிர் வேந்தன் என்று பழங்காலத்தில் தமிழ் அரசமைப்பு இருந்தது. இரும்பு காலகட்டம் எந்த காலம்னு பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் 1100 முதல் 300 வரை இரும்பு காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அசோகர் கல்வெட்டுகளில் சத்திய புத்திரா என குறிப்பிட்டுள்ள அரசன் யார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. அதியமான் தான் அசோகர் கல்வெட்டில் சத்திய புத்திரா என குறிப்பிட்டுள்ள அரசனாவார். சங்ககால மன்னர்களின் பட்ட பெயர்கள் யாவை? அவங்களாம் பார்த்திங்கன்னா கடுங்கோ, இமயவர்மன், வானவரம்பன், பெருவழுதி போன்ற பட்ட பெயர்களை சூட்டி கொண்டனர் சங்ககால மன்னர்கள். நாலங்காடி அல்லங்காடி நடைபெற்றதை குறிக்கும் நூல் மதுரை காஞ்சி, அதாவது அல்லுனா இரவு, நாலங்காடினா பகல் பொழுது நடைபெறும், அந்த நடைபெறுவதை குறிக்கும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி ஆகும். சாத்து அதாவது வணிக சாத்துன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குரூப்பாக வணிகர்கள் வந்து இடம் விட்டு இடம்பெயர்ந்து வணிகம் செய்ததுதான் வணிக சாத்து என்று அழைக்கப்பட்டது. உப்பு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உப்பு வணிகர்கள் பார்த்திங்கன்னா உமணர்கள் என அழைக்கப்பட்டுள்ளனர். வணிகத்தோடு தொடர்புடைய என்ன சொற்கள் தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன? வணிகத்தோடு தொடர்புடைய என்னென்ன சொற்கள்னு பார்த்திங்கன்னா வணிகன், சாத்தன், நிகம போன்ற சொற்கள், வணிகத்தோடு தொடர்புடைய சொற்கள் வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. பௌத்த மதம் தொடர்பான அகழ்வாய்வுகள் எங்கு நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி, நாகார்ஜுன கொண்டா போன்ற பகுதிகளில் பௌத்த மதம் தொடர்பான அகழ்வாய்வுகள் நிகழ்ந்தன. தமிழ்நாட்டில் பௌத்த ஸ்தூபிகள் காணப்படும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், காவிரி பூம்பட்டினம் போன்ற இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் காணப்படுகின்றன. களப்பிரர்கள் காலம், அவங்க பொது ஆண்டு 300 முதல் 600 வரை களப்பிரர்கள் காலமாகும். களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் யாவை? களப்பிரர் காலம்னு என்னன்னு சொல்லுவாங்க, இருண்ட காலம்னு வரலாற்று அறிஞர்கள் கூறினாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா களப்பிரர் காலத்திலையும் வந்து திருக்குறள், 15 கீழ்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற நூல்கள் வந்து களப்பிரர் காலத்தில் தான் தோன்றின. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கத்தில் முக்கியமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.